Hello students, vanakkam. Welcome to PSZ Chemistry channel for easy learning. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இன்ட்ரஸ்டிங் ஆன ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்போ ஜெனரலா நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்றது ஒரு ரவுண்ட் வேல்யூவா தான் எழுதியிருப்போம். பிளஸ் ஒன் அல்லது ஜீரோ, மைனஸ் ஒன், பிளஸ் டூ, மைனஸ் டூ இந்த மாதிரி தான் எழுதியிருப்போமே தவிர்த்து நம்ம ஃபிராக்ஷன் எல்லாம் எப்பவுமே பார்த்ததில்ல. இன்னைக்கு நம்ம வீடியோல அந்த மாதிரி ஃபிராக்ஷனல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பத்தி பார்க்க போறோம். நம்ம எடுத்துக்கிற காம்பவுண்ட் கார்பன் சப்ஆக்சைடு எடுத்து அதுல கார்பனினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ண போறோம். கால்குலேட் பண்றதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நீங்க பார்க்கலாம். இப்போ நம்ம கால்குலேஷன் பார்ட்டுக்கு போவோம். கார்பன் சப்ஆக்சைடு அப்படின்றதுனுடைய ஃபார்முலா C3O2. மூணு கார்பன், ரெண்டு ஆக்சிஜன் இருக்கு. ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரக்சர் எழுதிக்குவோம். மூணு கார்பன், ஒவ்வொரு கார்பனும் C டபுள் பாண்ட் C இப்படி அட்டாச் ஆயிருக்கு. ரெண்டு ஆக்சிஜன்ல இந்த பக்கம் ஒரு ஆக்சிஜன் டபுள் பாண்ட், இந்த பக்கம் இன்னொரு ஆக்சிஜன் டபுள் பாண்ட். இப்போ இதுல மூணு கார்பனுக்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி இருக்கு, ஒரே மாதிரி இருக்கா டிஃப்ரெண்டா இருக்கான்னு பார்க்க போறோம். இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம எதை பேஸ் பண்ணி எழுத போறோம்னா இதுல அட்டாச்சா இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜனை பேஸ் பண்ணி. இப்போ ஆக்சிஜன் சாதாரண ஆக்சைடு தான், சோ அதனால மைனஸ் டூ, இந்த பக்கமும் மைனஸ் டூ. சோ இது மைனஸ் டூவா இருந்ததுன்னா இந்த இடத்துல அதை நியூட்ரல் பண்றதுக்கு கார்பனினுடைய சார்ஜ் பிளஸ் டூ. அதே மாதிரி இது மைனஸ் டூனா இந்த கார்பனுக்கு சார்ஜ் பிளஸ் டூ. இப்ப முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த கார்பனுக்கு அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன சார்ஜ் இருக்கும்னா ஜீரோ. இப்போ நம்ம ஆக்சுவல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் கார்பன் இன் கார்பன் சப்ஆக்சைடு அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எழுத போறோம். ரெண்டு கார்பன் பிளஸ் டூ ஆக்சிடேஷன் ஸ்டேட்லையும் ஒரு கார்பன் ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட். சோ ஆக்சுவல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் கார்பன் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிளஸ் டூ ஜீரோ பிளஸ் டூ. இப்போ நம்மளுக்கு கேட்கும் போதே வாட் இஸ் தி ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் கார்பன் இன் கார்பன் சப் ஆக்சைடு கேட்டுட்டாங்கன்னா நம்ம ஒரு கார்பனுக்கு எழுதுறோம் அப்படின்போது எப்படி எழுதணும்னா ஆவரேஜ் ஆஃப் த த்ரீ ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம எழுத போறோம். அப்போ ஆவரேஜ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் கார்பன் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதணும், பிளஸ் டூ பிளஸ் ஜீரோ பிளஸ் டூ டிவைடட் பை த்ரீ. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு டூ பிளஸ் டூ ஃபோர், ஃபோர் பை த்ரீ. அப்போ இந்த இடத்துல ஆவரேஜ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் கார்பன் அப்படின்றது இட் இஸ் 4/3. ஸோ ஆக்சுவல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் கார்பன் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு பிளஸ் டூ ஜீரோ பிளஸ் டூ அப்படின்னு எழுதணும். ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா எப்பெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்றனோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இதே மாதிரியான பல வீடியோஸ் நீங்க பார்க்கலாம். தேங்க்யூ.